இந்த வீடியோவில் ரெண்டு டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து விஜய் டிவி தரப்புலேருந்து ஒரு பயங்கரமான ஒரு போஸ்டர் போட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து ஒயில்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் உள்ளே போனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி டபுள் எலிமினேஷன் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். யுகேந்திரன் மற்றும் வினிஷா வீட்டுக்குள்ளே பெருசாக எதுவுமே பண்ணலை, ஸோ கம்மன் சைலண்ட்டாக இருந்தாங்க. ஸோ வினிஷா ஃபஸ்ட்டு, அதில் ஒன்றுமே பண்ணாதில்ல வினிஷா ஃபஸ்ட்டு, அதில் ரெண்டாவது யுகேந்திரன் இருப்பார். ஸோ அந்த பேஸ் பண்ணி ஒரு ஃபோட்டோவை போட்டிருக்காங்க விஜய் டிவி போஸ்ட்லேருந்து. என்னென்னா, மிக்சர் அப்படின்ற மாதிரி, பாய் பாய் அப்படின்ற மாதிரி மிக்சர் ஃபோட்டோவை போட்டு பாய் பாய் அமைச்சிருக்காங்க. ஸோ இது எனக்கு இதுவே வந்து தப்பாக தான் எனக்கு போடுது. ஏன் அந்த போஸ்ட்டை போட்டாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. சரி, இந்த மிக்சர் பாய் பாய் நீங்கள் போட்டு கலாய்க்கிறீங்க, இதெல்லாம் பண்ணுறீங்க, இந்த மாதிரி கண்டஸ்டன்ஸ் ஏன்டா முதல்ல நீங்கள் செலக்ட் பண்ணீங்க? உருப்படி அந்த நல்ல கண்டஸ்டன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணி அமைச்சிருந்தா அந்த போஸ்ட்டு போட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் செலெக்ஷன்லேயும் ஒழுங்காக தப்பு பண்ணிவிட்டு இப்போ உள்ளே போயிட்டு அவங்க ஒழுங்குமா பண்ணலன்ற மாதிரி வெளியே வந்துட்டு மிக்சர் பாய் பாய் அப்படின்றதே எனக்கு தப்பாகப்படுது. ஸோ மற்ற சேனல் என்ன வேணாலும் கலாய்ச்சிக்கிட்டேன்டா, அதுக்குன்னு நீங்கள் பண்ணுற சேனலு, உங்கள் சேனல்லேருந்து நீங்கள் பண்ணுற ஷோவையே கலாச்சி இந்த மாதிரி அனுப்புறது வந்து அவங்கள பாதிக்குமா பாதிக்காதா மக்களே? ஸோ வெளியே போயிட்டு அந்த போஸ்ட்டை கூட பார்க்குறாங்கன்னு வச்சுங்க. ஸோ வேறு எதனா கலாச்சா கூட பரவாயில்ல, போட்ட நம்மளை கூப்பிட்ட சேனல்லே நம்மளை கலாய்க்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும்ல. ஸோ அந்த வருத்தமாக ஃபீல் பண்ணுவாங்க. பட் அதை வந்து நீங்கள் க்ரியேட்டிவிட்டி உட்காந்து யோசிச்சிருக்கணும். உள்ளே செலக்ட் பண்ணும்போது இவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி யோசிச்சு செலக்ட் பண்ணியிருந்தா நல்லாயிருக்கும். பட் எதையுமே யோசிக்காமல் வந்து இப்படி இது பண்ணுறது கொஞ்சம் தப்பாக தான் தெரியுது என்னை பொறுத்த வரையும். அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா, நீங்கள் க்ரியேட்டிவிட்டி இன்னும் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். உள்ளே கொடுக்குற டாஸ்க்காக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், பயங்கரமாக ஒர்க் பண்ணினா நல்லாயிருக்கும். ஸோ அதில் போய் ஒரு தெலுங்கு பிக் பாஸ் இல்லை ஹிந்தி பிக் பாஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா கூட இன்னும் நல்லாயிருக்கும். பயங்கரமாக அந்த மாதிரி டாஸ்க் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இதுவும் கொடுக்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, ரெண்டு வாரம் ஸோ இந்த கடந்த ரெண்டு வாரமாக தான் டாஸ்க் கொடுக்குறது, ஆக்சிஜன் சிலிண்டர் பேட்டரி டாஸ்க்லாம் கொடுத்து சண்டைலாம் வருது. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா வீட்டில் என்ன நடக்குதுன்றது ஒன்றுமே நடக்கலை மக்களே. ஸோ கண்டன்ட் பிரதீப் மாயான்னு தவிர தான் வருதே தவிர அதை தவிர்த்து வேறு எதுவுமே வரமாட்டேங்குது. அதுக்கு ஒரு பக்கம் பிக் பாஸ் டீமும் உட்காந்து வேலை பார்த்தா தான் கண்டென்ட் எதனா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிக்கிறேன். அதுக்கு எதனா வேலையை பாருங்கப்பா சீக்கிரம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒயில்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் நீங்கள் வீட்டுக்குள்ளே போகிறாங்களே, அவங்க வீட்டுக்குள்ளே போனால் என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை இருக்குல்ல. ஏன்னா குறிப்பாக வந்து உள்ளே வந்து எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்து ஒரு ஒயில்ட் கார்டு எதிர்பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஒயில்ட் கார்டு போய் சொன்னால் அதை நம்பிடுவாங்க. பட் இங்கே வந்து அஞ்சு ஒயில்ட் கார்டு போயிட்டு அஞ்சு விதமான கருத்துக்கள் போவோம். ஸோ அதில் வந்து எல்லோரும் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஸோ ஒருத்தரை பற்றி கேட்கும்போது அஞ்சு பேர் அஞ்சு விதமாக சொன்னால் வீட்டுக்குள்ளே இருக்க எல்லா கண்டஸ்டன்ஸும் ஒரு பக்கம் கன்ஃபியூஸ் ஆகுவாங்க. பட் அவங்க சொல்கிறத மைண்ட்லேயே எடுத்துக்கூடாது இருக்காங்க அப்படின்னு முடிவு பண்ணால் தப்பிச்சிடலாம். பட் அவங்க சொல்கிறத மைண்டுக்கு எடுத்துகிட்டா கேம் க்ளோஸ் அப்படின்ற மாதிரி வேறு மாதிரி கேம் விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஒரு பக்கம் நடக்கணும். ஏன்னா வீட்டில் நிறைய பேர் இருக்காங்களே கேமே விளையாடாமல், சும்மா அந்த லவ் கண்டென்ட் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோங்களே, இவங்க போயிட்டு டைமென்ஷனை, கேமோட டைமென்ஷனை மாற்றினா தான் அடுத்த நகர்வு நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னோடய கருத்து. ஸோ அது நடக்குதா அப்படின்றது வெயிட் பண்ணி பார்க்கணும். அதை தவிர்த்து என்ன பண்ணணும்னா, வீட்டுக்குள்ளே போகிறவங்களுக்கு எதனா ஒரு டாஸ்க் கொடுக்கணும். என்ன டாஸ்க் கொடுக்கணும்னா, ஸோ அப்படியே ஒரு பாசிட்டிவ், அதை அந்த போர்டில் வந்து எதுவுமே பாசிட்டிவாக இருக்கக்கூடாது, எல்லாமே நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்கிற மாதிரி ஒரு போர்டு கொடுக்கணும். அஞ்சு பேரும் டிஸ்கஸ் பண்ணி, வீட்டுக்குள்ளே போகிற அஞ்சு பேருமே டிஸ்கஸ் பண்ணி ஆளு ஆளுக்கு ஒரு டைட்டில் கொடுக்குற மாதிரி, கிரிஞ்சு கண்டென்ட், சிம்பிளி வேஸ்ட்டு, நோ கமெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி, எதுக்கு தான் வந்தீங்க இந்த வீட்டுக்குள்ளே அப்படின்ற மாதிரி எல்லாருமே நெகட்டிவ் டைட்டில் கொடுக்கணும். 13 கண்டஸ்டன்ஸுக்கும் இந்த உள்ளே போயிருக்க அஞ்சு பேரும் டிஸ்கஸ் பண்ணி அவங்க இந்த மாதிரி கண்டென்ட்லாம் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி கொடுத்தவொடனே அப்போயாவது அவங்க கேம் மாறுதா, வெளியே இப்படி தான் நடக்குது, டைட்டிலும் பேஸ் பண்ணி எப்படி இருக்கணும்னா, வெளியே இப்படிலாம் நடக்குதுன்றதை பேஸ் பண்ணி ஆடியன்ஸ் கமெண்ட் கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே கமெண்ட் கொடுக்கணும். ஸோ அதை பார்த்தோன்னா வீட்டுக்குள்ளே ஐயோ ஐயோ இப்படி இருக்கா அப்படி இருக்கான்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு பயத்தை உண்டாக்கணும். அந்த பயத்தை உண்டாக்குனா தான் அவங்க அடுத்து கேம் இம்ப்ரூவ் பண்ணணும், இல்லைனா நம்ம எலிமினேட் ஆயிடுவோம், நமக்கு இந்த நிலமையில் இருக்குது அப்படின்றத புரிய வச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, கேம் அப்படியே வேறு லெவலாக மாறி எல்லோரும் அவங்க கம்ஃபர்டபுளை விட்டு கேமை ப்ளே பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ பார்க்குறதுக்கு நம்ம ஆடியன்ஸாக இருந்தாலுமே சுவாரஸ்யமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஷோவை பொறுத்த வரையும். ஸோ அந்த சுவாரஸ்யத்தை க்ரியேட் பண்ணுறதுக்கு வீட்டுக்குள்ளே இந்த அஞ்சு பேர் போகிறாங்களே, அஞ்சு பேருக்கு எதனா இவங்க அஞ்சு பேரை வச்சு பிக் பாஸ் டீம் எதனா பிளான் பண்ணி டாஸ்க்கு கீஸ்க்கு கொடுத்து ஷோ ஆரம்பிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்றது தெரியல மக்களே. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கைஸ்.